இப்போ இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வெயிட்டை வந்து முதல்ல வெயிட் நார்மல் வெயிட் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்து என்ன காரணம் இருந்தாலும் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டாக்டர் ஃபிட்னஸ் போயிட்டு முதல்ல செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது இப்போ எக்ஸசைஸ் வந்து எப்படி ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, இதுதான் முக்கியமானது. சரிங்களா, முதல்ல உங்கள் எய்ம் என்ன, சரிங்களா, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். வெயிட் குறைக்கணுமா, அல்லது ஆக்டிவாக லைஃப் ஸ்டைல் இருக்கணுமா, சரிங்களா, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணுமா. சில பேர் வந்து எனக்கு ஆக்டிவாக இருந்தால் போதும் அப்படிமா, முதல்ல என்ன கோல் அப்படின்னு செட் பண்ணணும், சரிங்களா. அதாவது ஜிம் பாடி பில்டர் ஆகணுமா, சரிங்களா, ஒவ்வொரு ப்ரோக்ராம் வரும், ஜிம் ஒர்க் அவுட் பண்ணணுமா, பாடி பில்டிங் அந்த மாதிரி பண்ணணுமா, இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுமா. இது ஏன்னா ஃபிசியோ வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், எல்லா டீம்லையும் ஃபிசியோ ஃபிட்னஸ் கொடுத்தா தான் அவங்க எலிஜிபிளாக ஆவாங்க ஒரு ஸ்போர்ட்ஸில், டீம் எல்லா ஒரு இன்டர்நேஷனல் ஃபிசியோ இருப்பாங்க, சரிங்களா. அதை வச்சு நான் சொல்கிறேன், இப்போ வந்து என்ன எய்ம் அவங்களுக்கு, முதல்ல ஆக்டிவாக இருக்கணுமா, வெயிட்டை குறைக்கணுமா, வெயிட்டை கெயின் பண்ணணுமா, வெயிட் அதிகமாக்கணுமா, சரிங்களா, நான் வந்து ரிலாக்ஸாக இருக்கணுமா, சரிங்களா, இல்லை ஜென்ரலாக அவனுக்கு ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் தான் போதும். முதல்ல ஃபைண்ட் அவுட் த எய்ம், ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் உள்ள அவங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன பர்பஸுக்கு அவங்க வந்து ஃபிட்னஸ்க்கு வராங்க அப்படிங்கிறது முக்கியமானது, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டாவது அதுக்கு முன்னாடி உடம்புலாம் செக்அப் பண்ணிக்கணும், டாக்டர் ஏஜ் வாரியாக ஒரு 12 வயசு முன்னாடி போட்டு குழந்தை ட்ரெயின் பண்ணக்கூடாது. இப்போ ஓல்டு வைடு 13 வயசு தான் ஃபிட்னஸ் அத்லட்டிக் எல்லாமே பண்ணுறாங்க, அதான் ப்ராப்பராக. சில பேர் சைனீஸ்லாம் வந்து 5-6 வயசு பண்ணிலே ஃபிட்னஸ் கொடுக்குறாங்க, பட் அதெல்லாம் ப்ராப்பர் 12 வயசு மேலே நீங்கள் ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா. இதுதான் முக்கியமானது. இப்போ என்ன நோக்கம் ஃபிட்னஸ் வராங்க, அதை முதல்ல வெயிட்டை குறைக்கணுமா, வெயிட்டை ஏற்றணுமா, இல்லை ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணுமா, அத்லெட்டிக்கில் அவுட் போகணுமா, அடுத்தது பாடி பில்டிங் பண்ணணுமா, ஏன்னா ஆக்டிவாக தான் போதும், அதுதான் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணால் போதும். முதல்ல என்ன கோல்ங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது இந்த செக்யூரிட்டி முக்கியமான விஷயங்கள்.